ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் நாடாளுமன்ற வருகை ஐக்கிய மக்கள் சக்திக்கு பெரும் சவாலாக அமையும். எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் வெகு விரைவில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்றோம் என துறைமுகம் மற்றும் கப்பல் துறை அபிவிருத்தி அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் நாடாளுமன்ற வருகை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் மேலும் கூறுகையில், நல்லாட்சி அரசாங்கத்தை நாட்டு மக்கள் முழுமையாக ஜனநாயக ரீதியில் புறக்கணித்துள்ளார்கள். ஐக்கிய தேசிய கட்சி மக்கள் ஆணைக்கு புறம்பாக செயற்பட்டதை இடம்பெற்று முடிந்த பொது தேர்தலின் பெருவேற்றின் ஊடாக அறிந்து கொள்ள முடிந்தது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு நாடு தழுவிய ரீதியில் கிடைக்கப்பெற்ற மொத்த வாக்குகளின் அடிப்படையில் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைக்கப்பெற்றது. பொது தேர்தல் இடம்பெற்று 10 மாதங்களுக்கு பிறகு அந்த ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தின் ஊடாக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் வருகை ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு சவாலாக அமையும். வெகு விரைவில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கே சிறந்த அரசியல்வாதி. அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் எதிர்க்கும் கொள்கையை ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சியினர் கொண்டுள்ளார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் கிடையாது. வலுசக்தி அமைச்சர் உதய கம்பன்பிளவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினர் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை சிறந்த முறையில் வெற்றி கொள்ள முடியும். அரசாங்கத்துக்குள் கருத்து முரண்பாடுகள் காணப்படுகின்றது. பல்வேறு கொள்கையினை கொண்ட கட்சிகள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை அமைக்கும் போது கருத்து முரண்பாடுகள் தோற்றம் பெறுவது இயல்பு. இக்கருத்து முரண்பாடு அரசாங்கத்தை ஒருபோதும் பலவீனப்படுத்தாது என்றார். உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்.